அரசாங்கம் அறிவிப்பு வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு வருடங்கள் காகிறது. இந்த ரெண்டு வருடத்துக்குள்ளான காணாமல் போதல்கள் கடத்தல் நடைபெறவில்லை. அதுதான் உங்களை போராட்டம், உங்கள் போராட்டங்கள் மூலமாக நான் அடைந்திருக்க வெற்றி. எட்டு வருடம் சொன்னீங்க, எட்டு வருடத்தில் ஆறு வருடம் கடந்த அரசாங்கம் இருந்தது. புதிய அரசாங்கத்தை மாற்றுவதிலே நீங்கள்லாம் தான் வாக்களிச்சு வாக்கள் மூலமாக தான் இந்த மாற்றம் வந்தது. அந்த மாற்றம் வந்ததுனால ஒரு நன்மை என்னென்றால், நீங்கள் நன்மை இல்லைன்னு சொன்னீங்க, நான் இல்லை நன்மை ஒன்று இருக்கு என்னென்றால், புதிதாக யாரும் கடத்தப்படையில்லை, புதிதாக யாரும் காணாமல் போகவில்லை, புதிதாக யாரும் கொல்லப்படையில்லை. அதுதான் வெற்றி. என்னது வெற்றி? உங்கள் வெற்றி, எல்லாரும் வெற்றி. அதுதான் வேற. இன்னும் உங்களோட இந்த இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமான தாய்மார்கள், அதிகமான சகோதரிகள் இருப்பாங்க. கடந்த காலங்கள் அப்படி இல்லை. இந்த மாதிரியான ஒரு உண்ணாவிரதம் செய்ய முடியாத அளவு கூட இருந்தது சொன்னால் சரிங்க. அதெல்லாம் நீங்கள் பெற்ற வெற்றி. நீங்கள் பாராளுமன்றத்தில் அனுப்புறேன்னு சொன்னீங்களா? எல்லாரையும் நீங்கள் அனுப்ப நிச்சயமாக. அது பாராளுமன்றத்தில் நான் கதைக்கிறோம், சிறிதர் கதைக்கிறார், சுமந்திரன் கைக்கிறார், நான் கைக்கிறோம், கதைக்கிறோம். பாராளுமன்றத்தில் மட்டுமல்ல, ஜனாதிபதியோட பிரதமரோட அமைச்சரவையில் வெளியில் பல இடங்களில் கதைக்கிறோம், வெளிநாட்டு தூதர்களோட கதைக்கிறோம். கதைச்சு என்ன சொல்கிறோம்? எங்கள் அரசாங்கத்தில் அடுத்த கொடுக்கக்கூடிய அவர்களுக்கு நாங்களே சொல்கிறோம். கதைக்காமல் இல்லை, எல்லாம் வேலை செய்கிறோம். அந்த காலத்தினால தான் இந்த நிலைமை வந்தது. இந்த அளவுக்கு இந்த கடத்தலுக்கு புதிதாக நடக்காமல் இருக்குது. அது வெற்றி. அது நீங்கள் அந்த அந்த நீங்கள் உங்களது வாக்குகள் மூலமாகவும் உங்களை போராட்டம் மூலமாகவும் கிடைச்ச வெற்றி. அது சரி. இங்கே உள்ள பல பார்த்துக்கிட்டேன், போராட்ட காலகட்டத்தில் படங்களை பார்த்துருக்கிறேன், தெரியும். புதிதாக இல்லை, எல்லாரும் தெரியும். நிறைய இங்கே உள்ள தாய்மார பலரையும் கூட நான் கண்டு தான் இருக்கிறேன், போராட்டம் கண்டிருக்கிறேன். ஆகவே அந்த நாங்கள் எதிர்ப்பு செய்யவில்லை என்றோ அல்லது எதிர்ப்பு நடக்கவில்லை என்றோ நீங்கள் மனக்கிளேசம் அடையாதீங்க. இப்போ ஜனாதிபதி கிட்ட நீங்கள் ரெண்டு கோரிக்கை பட்ட கோரிக்கை உண்டு. இருக்கிறோட பட்டியல் வேண்டும், அடுத்த தடுப்பு முகாம்களில் நீங்கள் உள்ளடை வேண்டும் சொல்லியிருக்கீங்க. பட்டியல் சம்பந்தமாக பட்டியல் ஒன்று வெளியிடப்பட்டது, நான் அறிவு வெளியிடப்பட்டது பட்டியல் ஒன்று. ஜனாதிபதி செய்திருக்கலாம், ஆனால் இவர் மூணு நாள் திட்டத்துலேயும் எங்களை பிரச்சனை முடிக்கிறோம்னு சொல்லித்தான் எங்களை எல்லாரும் மாற்றிட்டோம். என்னென்னு கேட்டால் உங்களை கையால் பிடிச்ச பிள்ளைகள் எல்லாத்தையும் இந்த பூக்கள் விஞ்சோடும் செய்ய எங்கள் எங்களோட மகன் தான் எரிஞ்சிட்டு, மகன் எரிஞ்சிட்டு இல்லை. எங்கள் பிள்ளைகளை காட்டுங்க, பெருமான் இன்னும் குற்றமாக இருந்தால் நீங்கள் வச்சு காட்டுங்க, எங்களை காட்டிட்டு வச்சிருங்க. இந்த பூக்கள் விஞ்சுகளை இந்த இந்தியன்ஸ் இன்னும் வச்சுங்க, பெற்ற பிள்ளைகளை காட்டிக்கிட்டு வச்சுங்க. நாங்கள் தானே நாங்கள் கையால் கொண்டு பொதுமே திட்டம் இல்லாமல் மறுமுறையில் சொல்கிறேன். இது இந்த சம்பவங்கள் அனைத்து காணாமல் போன சம்பவங்கள் அனைத்துமே நடந்தது வந்து கடந்த ஆட்சி காலத்தில். இந்த ஆட்சி காலத்தில் இல்லையே. நான் சொல்ல அமைதியாக கேளுங்க. நான் சொன்ன சொன்னது அமைதியாக கேட்டேன். அனைத்து சம்பவங்கள் நடந்தது இந்த குழுப்படங்களுக்கு எல்லாரும் காணாமல் போனது அனைத்து நடந்தது கடந்த ஆட்சி காலத்தில். இந்த ஆட்சி காலத்தில் இல்லை, கடந்த அரசாங்க காலத்தில். அப்போ அந்த அது அப்போ அந்த கா அப்போ அந்த அரசாங்கம் தொடர்ந்து இருந்திருக்குமானால் இன்னமும் இந்த மாதிரியான எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கும். நிறைய தாய்மார்கள் அனதைகளாக வந்து அப்போ வந்து உண்ணாவிரதம் நிறுத்தப்பட்டிருப்பாங்க. அது நிறுத்தப்பட்டது, அது ஒன்று நிறுத்தப்பட்டது. ஆனால் இந்த கடந்த காலத்தில் காணாம போன ஆக்கள் சம்பந்த உபதங்களை பெறணும். எனக்கு தெரிய ஒரு பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு. பட்டியலை நான் திருப்பி நான் நாங்கள் நடக்க வைக்கிறேன்.
அனுபவிக்கிறேன், அது பிரச்சனை ஒன்றும் இல்லை. நாங்கள் நாங்கள் உங்கள்கிட்ட தான் ஏதோ 500 பேச்ச பேர் வீரம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் தான் ஒரு அறிக்கை வந்து பாராளுமன்றத்தில் பேசினதாக அறிஞர். இல்லை இல்லை, கொழும்பு சுற்று வட்டாரத்தில் காணாமல் போனார்கள் 550 பேர் இருக்கிறாங்க. அவர்கள் சம்பந்தமான காணாமல் போனவரோட விபரங்கள் தான் இருக்குது, காணப்பட விபரங்கள் இருக்குது. இப்போ நாங்கள் காணாமல் போன அலுவலகம் ஒரு அலுவலகம் அமைச்சிருக்கோம், சட்டம் தெரியாது. நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்க இயலாது. பிள்ளைகள் விரும்பினால்தான் உறவினருக்கு தெரியப்படுத்தலாம் என்றபடியும் மற்றது அவசர ஆலை சட்டம் எடுக்க இயலாண்டதும் அதன் ஊடாக வழக்கு தொடக்க இயலாண்டால் அந்த காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு அலுவலகம் எங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக இவ்வளவு பேர் காணாமல் போனார்கள் என்பது சம்பந்தமாக ஒரு குழப்பம் இல்லாமல் இருக்கு. அந்த அலுவலகத்தின் அலுவலகம் மூலமாக நான் என்ன சொல்லுவேன் என்றால், ஒரு பெரிய நன்மை கேட்குறேன், அதிகாரப்பூர்வமாக இவ்வளவு பேர் காணாமல் போனார்கள் அப்படிங்கிற விஷயத்தை இலங்கை அரசாங்கத்துக்கு தெளிவாக எடுத்து சொல்லும், அது உலகத்துக்கு சொல்லும், தெளிவாக தெளிவாக சொல்லும். இப்போ இப்போ பல 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 அணைக்குழுக்கள் நியமிச்சாங்க, பலர் பலர் பல பல இயக்கங்கள் இருக்கு, பல அமைப்புகள் இருக்கு, எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கணக்கு சொல்கிறாங்க, எத்தனை பேர் காணாமல் போனார்கள். இந்த அலுவலகம் மூலமாக வரக்கூடிய அந்த தகவல் தான் அதிகாரப்பூர்வமாக இருக்கும். உங்களுக்கு காணாமல் போன அலுவலரும் காணாமல் போன விவரங்களை சொல்வதன் மூலமாக எல்லோரும் காணாமல் போனார்கள் என்ற அந்த அந்த அறிவிப்பு உலகத்துக்கு தெரியும். கடைசி காலகட்டத்தில் தான், கடைசி ஒரு வருடத்தில் தான் அப்படியே வாய்ப்பு இருந்தது. நாங்கள் பங்களிப்பு வழங்கி இருக்கிறோம். ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில், முக்கியமான காலகட்டத்தில், மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலகட்டத்தில் எவருமே வாய் திறக்க முடியாது, அப்படி அடக்குமுறை எனக்கு தெரியும் தான், உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். என்னோட சேர்ந்து போராடிய நடராஜ் ரவிராஜ் கொல்லப்பட்டார், நானும் ஏறக்குறையே கொல்லப்பட்டேன், என்னை கொள்வது முயற்சி செய்தார்கள். நாங்கள் ஓடி ஓடியே இல்லை, போராடி இருக்கிறோம், அது மறந்துடாங்க, வரலாறு மறந்துடாதீங்க, அது செஞ்சிருக்கிறோம். ஆகவே அது மஹிந்த ராஜபக்ச கடூரமான காலகட்டம் அது. இப்பொழுது அப்படி அல்ல, நீங்கள் 122 நாள் போராடுவதை நீங்களே சொல்றீங்க, அது அந்த போராட்டம் நியாயமான போராட்டம். போராட்டம் நிறுத்தறதுக்கு நானும் எங்களை எம்பிகளும் வரையில்லைங்க. நாங்கள் உங்கள் போராட்டத்தின் உங்களை உணர்வுகளை பேசுறதே வந்திருக்கு, நாங்கள் வேறு காரணத்தை பண்ணி வந்திருக்கோம். ஆகவே நிச்சயமாக நாளைக்கு நாளைக்கு அமைச்சரை கூட்டம் இருக்குது, பாருங்கள், நான் கிளம்பி சொல்கிறேன் வீட்டு, நான் கடை சொல்லுவேன், எனக்கு என்ன பிரச்சனை, நான் சொல்லுவேன் வீட்டு. நீங்கள் நீங்கள் வந்தீங்களா, வந்தீர்கள், வந்த பொழுது நீங்கள் மக்கள் லட்சியை சந்தித்தீர்கள், வந்த பொழுது நீங்கள் பெயர் பட்டை தருவதாக சொன்னீர்கள், அதே போல முகாம்களுக்கு செல்வதாக அனுமதி வருவதாக சொன்னீர்கள். அவர் கேட்குறாங்க, பதில் கேட்குறேன், நான் நிச்சயம் கேட்குறேன், கேட்டு பதில் சொல்கிறேன், நான் ஆமாம் பாராளுமன்ற சொல்கிறேன், நான் கரெக்டாக சொல்கிறேன், நான்